ஹாயலோ வணக்கம். நான் உங்கள் திருவாசகம். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எயித்து மேக்ஸ் டேர்ம் ஒனில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ தமிழில் வந்து விகிதமுறை எண்கள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா, ரைட் தி ஃபாலோவிங் டெசிமல் நம்பர்ஸ் த ரேஷனல்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. ஸோ ரேஷனல் அப்படின்னா என்ன, ஜென்ரல் கண்டிஷன் பி பை கியூ. ஓகே, பி பை கியூ வந்து வரும், கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இதான் ரேஷனலுடைய கண்டிஷன். ஸோ ரேஷனல் மீன்ஸ் விகிதமுறை எண்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மூணு அஞ்சு சப்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்று நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் சப்டிஷனாக இருக்குது 3.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெரிவ் டெசிமலுக்கு அப்புறம் இருக்க ஜீரோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், விட்டுடலாம். அப்போ எழுதுனா வெறும் த்ரீன்னு எழுதலாம். அப்போ இதை ரேஷ்னல்ஸாக எழுதும்போது விகிதமுறை எண்களை எழுதணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், த்ரீ, அதை த்ரீ பை ஒன்னு எழுதணும். அப்போ இது என்ன மீனிங், இதோட மீனிங் பி பை கியூ ஃபார்மில் நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து சப்டிஷன் டூ என்ன இருக்குது, 0.25 இருக்குது. ஸோ இது ரெண்டு டெசிமல் இருக்குது தான் என்ன பண்ணுறது, என்னென்ன 0.25 இன்ட்டு ஹண்ட்ரட்னு சொல்லலாம். ஸோ டினாமினேட்டர் எதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், ஹண்ட்ரட் போடலாம். ஓகே, இப்போது நியூமரேட்டரில் வந்து ரெண்டு டெசிமல் வந்து மூவ் ஆச்சுன்னா என்னாகும், ரெண்டு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 25 ஆகும். ஸோ 25 ஆகும், டினாமினேட்டரில் வந்து ஹண்ட்ரட் அப்படியே இருக்குது, பை ஹண்ட்ரட். இப்போ இதை ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணால் ஃபைவ் டைம்ஸ் கேன்சல், இது 20 டைம்ஸ். ஓகே, ஸோ அகைன் என்ன பண்ணலாம், இப்போ என்ன இருக்குது 5/20 இருக்குது. ஸோ இதான் ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கேன்சல் பண்ணால் 1/4 = 1/4. ஸோ அடுத்து சப்டிவிஷன் த்ரீ, ஸோ என்ன இருக்குது இதில் 0.666 சொல்லிட்டு அப் டு எக்ஸெட்ரா அப் டு போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ x = 0.666 சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னு, ஸோ நான் இதில் 10 வந்து மல்டிபிள் பண்ணுறேன், போத் சைடு 10 மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 10x = 0.0, ஸோ இது 10 மல்டிபிள் பண்ண வரும் 6.666 வரும். ஓகே, ஸோ இது போயிட்டு இருக்கும். இப்போ இது என்ன என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ண போகிறேன். அப்போது 10x = 6.666 போயிட்டே இருக்குது. ஸோ எக்ஸ் என்ன இருக்குது, x = 0.666 போயிட்டே இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இது செப்ரேட் பண்ணால் இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ் வரும். ஸோ இது மைனஸ் பண்ணால் என்ன வரும், 10x ஒரு எக்ஸ் போச்சுன்னா, ஸோ 9x. ஸோ 6x பாயிண்ட்க்கு அப்புறம் 6x, பாயிண்ட்க்கு அப்புறம் 6x கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து 6 மட்டும் இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணலாம், அப்போது x = 6/9, அண்ட் தென் இதை வந்து என்ன பண்ணலாம், 2 டேபிள் ரெடியூஸ் பண்ணால் கேன்சல் பண்ணலாமா, அப்போது 2 பை வந்து இது வந்து 3 சொல்லலாம். ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து 2/3. ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4 இருக்குது. சப்டிவிஷன் 4 என்ன இருக்குது, 0-5.8 இருக்குது. ஸோ -5.8 அப்படின்னா, ஸோ ஒரு டெசிமல் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு டெசிமல் தள்ளின்றதால நான் பண்ணலாம் ஈஸியாக, -5.8 இன்ட்டு ஒரு டெசிமல் மூவ் பண்ணோம் இன்ட்டு 10 போடணும். அப்போ ரிவே 10 போடணும். அப்போ டோட்டலாக நியூமரேட் என்ன இருக்குது, -58/10 வரும். ஸோ டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 29 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், 2 = 10. ஸோ இப்போ 29/5 வருது. ஸோ நாம் டிவைட் பண்ணலாமா, இப்போ 29/5, அப்போ என்ன வருங்க, 5 5 சார் 25/4. ஸோ இதை எந்த கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா, நம்ம கோஷன்ட் அண்ட் தென் ரிமைண்டர் அண்ட் தென் டிவைடர். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னது, ஃபஸ்ட்டு இருக்குது, இது எந்த ஃபார்மேட்டில் மாற்றணும் அப்படின்னா, கோஷன்ட்டு ரிமைண்டர் அண்ட் தென் டிவைடர். இது என்ன, இது வந்து இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டரு, இது டிவைடன். ஸோ இது என்ன, இது மீதி, ஈவு அண்ட் தென் வகுப்படுமையல், இந்த மாதிரி 4 மாற்றுறோம். ஸோ இப்போ இதை நான் நார்மலாக மாற்றும்போது, ஸோ இந்த கண்டிஷன் சார்ஜ் வேணும். இப்போ இதில் கோஷன்ட் எது இருக்குது, கோஷன்ட் வந்து, ஸோ இதில் கோஷன்ட் எது இருக்குது, -5/4/5. ஓகே, மைனஸ் இங்கே சிம்பிள் இருக்குல்ல, ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து எனக்கு 1.15 ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, 1.15 இருக்குது. அப்போ 2 டெசிமல் இருந்தாலும் அப்புறம் இன்ட்டு 100 பண்ணும்போது டிவைட் பை 100 போடுறேன். அப்போது 15 1 1 5 வருமா, 2 டெசிமல் தள்ளி பண்ணால் 1 1 5 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 23 டைம்ஸ், 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு, இப்போ இதில் 23/20 இருக்கா, இப்போ 23/20, அப்போ 1 டைம் 20 ஒரு 20 20/20. ஸோ திஸ் இஸ் வேல்யூ, ரிமைனிங் எவ்வளோ, இது மைனஸ் பண்ணால் 3.
So next வந்து இப்போ என்ன ரெகுலரா என்ன பண்ணப் போறோம் quotient remainder divided so இந்த கண்டிஷன் படி எழுதணும் அப்ப இதல quotient என்ன quotient 1 remainder வந்து 3 and then 20 this is the answer.